நடிகர் சிவகார்த்திகேயன் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்போ வருஷத்துக்கு மூணு படங்கள் கம்பெனியா இருக்காரு. ஒன்னு எம் ராஜேஷ் இயக்கத்துல ஒரு படம், அடுத்ததா ரவிக்குமார் இயக்கத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, அதுக்கப்புறமா மித்ரன் இயக்கத்துல பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கரண்ட்ல பாத்தீங்கன்னா எம் ராஜேஷ் இயக்கத்திலயும் ரவிக்குமார் இயக்கத்திலயும் சைமன் டெனிஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு. இதுல எம் ராஜேஷ் இயக்கிற படம் 90% முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இது சிவகார்த்திகேயனுக்கு 13வது படம். SK13 அப்படிங்கிற பேர்ல இதனோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த படம் எம் ராஜேஷோட செயலே பாத்தீங்கன்னா பக்காவான காமெடி மூவி அப்படின்றாங்க. இரண்டாவது முறையாக நயன்தாராவோட ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு இருக்க சிவகார்த்திகேயன். இந்த நிலைமையில இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு பேர் உலா வந்துட்டு இருக்கு, அதுதான் மிஸ்டர் லோக்கல். ஆமாங்க, மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற டைட்டில் கிட்டத்தட்ட உறுதியாயிட்டதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்புல ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் ரெமோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமராஜா, இந்த ரெண்டு படமுமே தியேட்டர் ஓனர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க சிவகார்த்திகேயன் தனக்கே உரித்தான பக்காவான கமர்ஷியல் காமெடி படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயனோட மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தை சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ணான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.